சோ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ். போன வகுப்புல நம்ம இதுக்குரிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் போன வீடியோல. இந்த வீடியோல வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் சாப்டர்ல யூரோப்பு தேற்றம், தட் இஸ் பைனாமிய தியரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இதனுடைய எக்ஸ்பான்ஷன்ல மாறி உறுப்பை காண்க. ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம், யூ ஹேவ் டு ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறப்ப நோ எக்ஸ்ட்ரா மெத்தட், எக்ஸ்ட்ரானே வராது. அதனால இங்கே எக்ஸ்ட்ரா ஜீரோ அப்படின்னு இருக்கும், பவர் வந்து ஜீரோவா இருக்கும். அப்பதான் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அண்ட் வி நோ த ஜெனரல் டேர்ம் இல்லையா, ஜெனரல் டேர்ம் கூடிய பார்ந்தா பொது உறுப்பு. ஜெனரல் டேர்ம் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம், பொது உறுப்பு. பி ஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் ஆஃப் இயர் இந்த சேம். அப்போ இந்த இடத்துல என் அப்படிங்கிறது என்ன, ஃபைவ் அப்படிங்கிறது என். ஸோ ஃபைவ் த்ரீ ஆர் 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 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபைவ் ஆர் ஆர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். தென் எக்ஸ் பவர், எக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, டூ எக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் எக்ஸ். தென் ஃபைவ் மைனஸ் ஆர் பிராக்கெட், இந்த செகண்ட் டேர்ம் வந்து அலாங் வித் மைனஸ் சைன். கொஸ்டின்ல இங்கே மைனஸ் இருந்தால் கூட இது ப்ரெஷன் மாற்றிட்டு இந்த இடத்துல இருக்கு மைனஸ் போட்டாங்க. ஸோ மைனஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் இரண்டு, இந்த மைனஸாக வச்சுட்டு எழுதுவாங்க. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ஆர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஃபைவ் சி ஆர் இதில் கூட இந்த மைனஸ் ஒன் பவர் ஆறு இந்த இடத்துல நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதோட இந்த மைனஸ் ஒன்னை இந்த மைனஸ் மட்டும் பவரோடு சேர்த்து நம்ம வெளியில் எடுக்கலாம். தென் ஃபைவ் சி ஆர் தென் இன்ட்டு டூ பவர் ஃபைவ் மைனஸ் ஆர் டிவைடட் பை இங்கே த்ரீ பவர் ஆர். இந்த நம்பர்லாம் ஃபஸ்ட்டு எழுதலாம், இந்த டேர்ம் இந்த த்ரீ இதெல்லாமே டிவைட் பண்ணுது, இந்த மைனஸ் இது எல்லாமே பண்ணுறது. நான் இப்போ இது கம்ப்ளீட்டாக என்னது, இதுதான் வந்து அந்த கோஎஃபிஷியன்ட், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கும். இது எக்ஸ் பவர் ஜீரோனுடைய கோஎஃபிஷியன்ட். நான் கம்ப்ளி எக்ஸ் டேர்ம் எக்ஸ் பவர் இது என்ன அது ஃபிஃப்டீனா, ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ ஆர். இதை நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா இன்று எக்ஸ் பவர் மைனஸ் டூ ஆர். அப்படியே டைரக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் டூ ஆர். இங்கே டூன் இருக்கு, டூ நியூமரேட்டர் போகிறப்போ மைனஸ் டூ ஆர் கரெக்ட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்க ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் ஆர் இல்லையா. ஸோ திஸ் ஈக்குவல் டு ரைட் அந்த ரவுண்ட் பண்ணுற அப்படியே இருக்க எக்ஸ் பவர் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் ஆர். இப்போ நமக்கு வாட் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறப்ப நமக்கு எக்ஸ் பவர் ஜீரோ படிக்கணும். அப்போ இந்த டேர்மை நம்ம ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஜீரோ. ஸோ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இன்ப்ளை ஆர் ஈக்குவல் டு த்ரீ. நாம் இது சப்ஸ்டியூட், இது என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ த்ரீ ஆர் பிளஸ் வந்து இங்கே பிகின் பண்ணியிருக்கோம். ஆர்க்கு வாட்டிக்கான் ரைட் த்ரீ பிளஸ் ஒன். ஸோ இது ஈக்குவல் டு இந்த என்ன இருக்கு மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஆர்க்கு த்ரீ. நெக்ஸ்ட்டு ஃபைவ் த்ரீ த்ரீ இன்ட்டு டூ பவர் ஃபைவ் மைனஸ் த்ரீ பை த்ரீ பவர் த்ரீ. இதுதான் நமக்கு என்ன ஆயிடும், ஜீரோ அப்படின்னு ஆகிடும். அதை நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா வேணால் இங்கே போட்டு வேணால் காண்பேன். தென் ஸோ டி ஃபோர் இதுதான் ஜென்ரேட்டர். இங்கே பவரில் மைனஸ் த்ரீ வரப்போ மைனஸ் வரும் இல்லையா. ஸோ மைனஸ் ஃபைவ் த்ரீ த்ரீ இஸ் ஒன், ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ பை த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் இல்லையா. ஸோ இது இது கேன்சல்னா இதில் டூ இன்ட்டு டூ பவர் ஃபைவ் மைனஸ் த்ரீ. டூ பவர் ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்படிங்கிறப்போ டூ ஸ்கொயர் வருமா, டூ ஸ்கொயர் எவ்வளோ வரும் ஃபோர். ஸோ ஃபோர் பை இங்கே த்ரீ டூ த்ரீ 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 ட்வெண்ட்டி பை ட்வெண்ட்டி செவன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த இடத்துல ஃபைவ் டூ ஆர் டென்னு இங்கே ஃபார்ட்டி இல்லையா. ஸோ மைனஸ் ஃபார்ட்டி பை ட்வெண்ட்டி செவன் இந்த இடத்துல த்ரீ ஃபோர். திஸ் இஸ் த ஜென்ரல் சார் திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா. இதுதான் நமக்கு தேவையான கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆர் விட்ட மாறிலி உறுப்பு. ஸோ மாறிலி உறுப்பு அப்படின்னு கொஸ்டின் வந்தால் பவர் வந்து ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி ஆர் ஃபைண்ட். இதில் ஞாபகமாக வச்சுக்க வேண்டியது டி ஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என்சிஆர்
x power n minus r into a power r. So hopefully understand. And the best time, next video, Papa. If you like this video, you please share it to others. Thank you.